கையடத்தை அடைஞ்சுட்டாருன்னா பெருமெல்லாம் வந்துட முடியாது. ஏதோ தியாகம் பண்ணிருக்கணும். ஒரு நீச்சல் வீரர் போய் தங்க பதக்கம் வாங்கிட்டு வர்றாருன்னா அவர் ஒருவேளை ஒரு துடி சக்கர பொங்கல் கூட சாப்பிட முடியாது. அவர் அந்த உடம்பு சரியா வச்சிருந்து இப்படி இப்படி போயிட்டு வந்தா தான் அவரால் தங்க பதக்கம் வாங்க முடியும். அத போல எத்தையும் தியாகம் பண்ண வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிறதுலே சுமார் பொருளை கொடுக்கறது தியாகம் ஆகாது, தானமும் ஆகாது. இருக்கிறதுலே வசந்த பொருளை கொடுக்கணும். நாம இப்போ பழம் நிறைய வச்சிருக்காரு சுவாமி, அப்படியே பசியா இருக்கிறது பழம் கொடுமேன்னா பார்த்து நல்ல சக்கு சேவையர் இருக்கிறது எடுத்து உள்ள வச்சுட்டு சுமாராக அடிபட்டாப்புல இருக்கிறது எடுத்து கொடுத்துடக்கூடாது. அப்படி இருந்தால் அது தியாகமாது, அது தானமாகாது, தர்மம் ஆகாது, அதர்மம் ஆகும். ஆனால் தேவப்பெருமாள் ராமானுஜரையே விட்டு கொடுத்தார் வந்து. இந்த ராமானுஜரை இங்கு அழைத்து வர பிரயத்தனப்பட்டது இவர் தான். வடக்கே யாதவ பிரகாசர் கூட்டின்னு போனார். விந்தியமலைக்கு கீழே வரும்போது அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணா, ஆனால் எம்பாரு சொன்னதுனாலே அவர் தப்பிச்சுட்டார். விந்தியமலைக்கு கீழே வந்துட்டு இருக்கார், வழி தெரியல. ராமானுஜர் வழி தவிச்சு நின்றுட்டார். ஆவாரால் துணையன் அலநீர் கடலுழந்து நாவாய்போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கிலொடும் ஆவாவின் அருள் செய்து அடியேனுடுமானானேன் அழ்வாருடைய பாசம். அப்ப பெருமாள் வேடன் வேடு வச்சு திருக்கோலம் போட்டு வரா. வேடனும் வேடு வச்சியுமா அவளே வந்து எங்க போறீன்னு கேட்க, நாங்களும் அங்கதான் போறோம் வாகோ அப்படின்னு காஞ்சி வந்து கூட்டுன்னு போக வழியில ராத்திரி படுத்துனுட்டா. வேடு வச்சு கூறிய தீர்த்ததாகும். எனக்கு தீர்த்தம் கொடுத்து கூடையா ராத்திரி வேலை எங்க போறது? காலங்காலத்தால் விழுந்த உடனே தீர்த்தத்தை எடுத்து வந்தா வாங்கினா சடக்கான ரெண்டு பேரையும் காணும். எங்க இருக்கோன்னு தெரியலையே, கூட அழைச்சின்னு வந்து வாழ காணுமே. தவிச்சா வழிப்போக்கரை கேட்டார் எங்க இருக்கோன்னுட்டும், போய் எங்க இருக்குன்னு தெரியலையா? அதோ பாரு புண்ணு கோடி விமானம் தெரியுது, சத்தியபிரத கஷேத்திரத்தை அடைஞ்சிருக்கேன், பத்தடி வச்சா தேவபெருமாள் சந்திக்கா. அவர் தான் கூட்டின்னு வந்தே இங்க நம்மளை விட்டுருக்காரு பொழுது. இன்னைக்கும் வேடன் வேடு வச்சியா வந்து ராமானுஜருக்கு வழி காட்டியதே தேவபெருமான். அதனால காருண்ய ராசிங்கிறார். அப்ப அவரை கொடுத்ததே காருண்யம் தான், அவரை கூட்டினு வந்து இந்த இடத்துல விட்டதே காருண்யம் தான். யஜ்ஞமூர்த்தியின் இடத்துல 17 நாட்கள் வாதம் புரிந்தார். ஒரு நாள் ரெண்டு நாள் ராமானுஜரை ஒருத்தர் 17 நாள் வாதத்துக்கு எடுத்திருக்கணும்னா அவர் சாமானியப்பட்டவராக இருக்க முடியாது. அத்தனை கச்சவராகத்தான் இருந்திருக்கணும். 18ஆம் நாள் ராத்திரி முதல் நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கார். ரொம்ப வருத்தம் ராமானுஜர். மேல இருக்கிற யாதமுனிகளும் ஆள வந்தாலும் வளர்த்த சம்பிரதாயத்தை நாம எங்கேயானு விட்டு கொடுத்துட போறோமோ தெரியலையே. நாம தோத்தோம்னா விசிட்டாத்வைதத்தை இல்லையென்று சொல்லுவானோன்னு பயம். ராத்திரி சொப்பனத்துல தேவபெருமாள் தான் எழுந்துடுனார். என்ன கலந்துகிறேன், இதுதான் அடி எனக்கு கலக்கம்னா. ஆள வந்தார் சாதித்த சித்தித்தலயத்துல உனக்கு அர்த்தம் எல்லாம் மறந்து போச்சா? இந்த குறிப்பு எழுதுகும், அதை போய் பேசும் என்ன தேவபெருமாள் சொல்ல பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமா. இந்த ஸ்லோகம் அடிக்கடி சொல்ல முடியும். காஷாய சோபி கமனீய சிகாரிவேசம் தண்டத்ரயோஜனகரம் விமலோபவீதம் என்ன கையிலே திருதண்டத்தை பத்தி நீண்ட காஷாயத்தோட உத்திய தினேசனுக லசது ஊர்தகுன்றம் ஊர்தகுன்றம் தரித்து 100 சூரியர்களை ஒதிசேர எரித்தார் எத்தனை பிரகாசம் அனுப்பலோ. அப்படி சுவாமி எழுந்துடினார். பார்த்த உடனே விழுந்து சேவிச்சுட்டான் யஜ்ஞமூர்த்தி. இனிமே இவர் ஏதோ இந்த வக்கீல் இன்னைக்கு குறிப்பு நிறைய எடுத்துன்னு வந்திருக்காரு அப்படின்னா நீதிமன்றத்துல ஜாகிரதையா இருக்கணும்னு அர்த்தம். நேற்று வரைக்கும் சுமாரா வந்தார் சுவாமி, இன்னைக்கு கூட 2 பேர் கூட்டிட்டு இருக்கார். புஸ்தகம்லாம் ரொம்ப வலுவா இருக்கு, அதனால ஏதோ பார்த்து வந்துட்டார் போறதுனால் அன்னைக்கு தான் ஜெயிச்சார். ஜெயித்தவர் பேர் வச்சார் யஜ்ஞமூர்த்திக்கு, பேர் மாறது அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு பேர். அருளாள பெருமாள் தேவபெருமாள், எம்பெருமானார் ராமானுஜர். இப்ப 2 பேரும் சேர்ந்து திருத்திருக்காடோ இல்லையோ, அதனால அவருக்கு பேரே அருளாள பெருமாள் எம்பெருமானார்னால் அப்ப அத்திகிரி அருளாளனுடைய அருளின் மகாத்மியம் என்னான்னு தெரிந்து கொள்ளப்போம். அதைத்தான் முதல் ஸ்லோகத்தாலே சரண்யம் காருண்ய ராசிகின்னு சாதித்தார். அப்ப ஸ்தல மகாத்மியம் என்னன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு தேவபெருமானுக்கு எதனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வலுவாட்ட முகத்துல இருக்கிறது, இங்க சுட்ட வலுவ போலே கோமகுண்டத்துல தோன்றினாலே நெருப்புக்கு மத்தியத்துல தோன்றினால்தான் வலுவோட அதுவும் தியாகம் பார்க்கும். நெருப்புக்கு மடுவில் இருந்தாலே தியாகம் இல்லையா? நம்ம எல்லாம் இங்கே போட்டுருக்கோம், ஏதோ நிறைய குடு குடு வசதி எல்லாம் போட்டு அவர் நெருப்பு நடுவு இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இதுதான் நமக்கு இருக்கிற தியாகம் அனுப்பாங்க, அதுதான் அவருக்கு இருக்கிற தியாகம் அனுப்பாங்க. நம்ம ஒரு துளி நம்ம வசதிகளை விட்டு கொடுக்கறதா இல்லை, ஆனா நமக்காக பெரிய வசதிகளையும் விட்டுட்டு தான் தேவபெருமாள் எடுத்துட்டு இருக்கிறார். பார்ப்போம் 3வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஜானன் அநாதி விகிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயாத் கிமபி வக்துமகம் ந சக்தா அவ்யாஜ வத்சல ததாபி நிரங்குஷம்மா வாத்சல்யமேவ பவதோ முகரீகரோதி. தேவரியருடைய பெருமையை தெரிஞ்சு அடியன் பாட வர்றதாவே இல்லை, அந்த சக்தியெல்லாம் அடியனுக்கு துளியும் கிடையாது. ஆனா ஏதோ என்னை தூண்டி உம்ம பாட வைக்கிறது. இப்போ யானாய் தன்னை தான் பாடி நம்மாழ்வாருடைய பாஷம். பகவான் யார் மூலமா தன்னை பாடிக்கணும்னாலும் அவரே வந்து நாக்கில் உட்காந்து வரும். இப்போ வால்மீகி பாடியிருக்கார், பரத்வாஜர் பாடியிருக்கார், வியாசர் பாடியிருக்கார், சுகர் பாடியிருக்கார், நம்மாழ்வார் பாடியிருக்காருனால் என் வாய் முதல் அப்பன்
என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தென்னாதெனாவென்று வண்டுமன் திருவேங்கடத்தென்னான என் அப்பன் எம்பெருமான் உடனாகவே என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். இந்த நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவி அல்லேன். இவர்கள்லாம் ஏன் மனுஷர்களை பாடமாட்டேங்கிறார்கள்? பாட தூண்டினது தெய்வம். நானே அந்த நாக்கை கொண்டு மனிதரை பாட வேண்டும்? நரஸ்துதி பண்ண மாட்டேன். என்ன நாக்க கொடுத்தது இவன் இல்லையே, நாக்க கொடுத்தது அவர். அந்த நாக்கை வச்சிருந்து சோறு கூரை கிளையாக சோறு கொடுக்கறான், வஸ்திரம் கொடுக்கறாங்கிறதுக்காக யாரையா நான் கொண்டாட போறேன்னா இது நேர் துரோகம் இல்லையோ? நாக்க வேண்டது ஒத்தங்கிட்டேன், அதை வச்சிருந்து பாடுறதை இன்னொத்தனேன்னு சொன்னால் இந்த துரோகம் நான் பெருமாளுக்கு பண்றதா இல்லை. அதனாலதான் குலசேகரர் சாதித்தார், ஜிக்வே கீர்த்தய கேசவம் முலரிபும் சேதோபஜ ஸ்ரீதரம். ஜிக்வே நாக்கே பகவான பாடு, உன்னை கொடுத்தது அவள் தான், அது அதில் தான் அவர் உட்காண்டிருக்கார். அப்ப அது கொண்டு அவரைத்தான் பாட வேண்டும் முகுந்த மாலையில் சாதிக்கிறார். அது போலதான் இங்கேயும் ஜானன் அனாதி விகிதான் அபராத வர்க்கான். அனாதி காலமா எங்கிட்டு அபராத கூட்டங்களை நன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன். இது தெரிந்த பிற்பாடு உன் பாடுற சக்தி எங்கேயானு இருக்குமா? இப்போ இருக்கிறதே அபராதம். சுவாமின் பயாது என்கிட்ட ஒரே பயம், நீ பேசினாலே என்ன பண்ணிடுவீரோன்னு பயமா இருக்கு. அதனால் ஒன்னும் பேசுறதுக்கு அடிக்க தயாராகவே இல்லை. கிமபி பக்துமகம்ன சக்தா, ஒரு துளியும் தேவரீரை பத்தி பேசுறதுக்கு சக்தி இல்லை. ஆனா அப்படின்னு சொல்லி காலை பின்னாடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நீ சுண்டி இழுத்தி இல்ல நீ பாடணும் நீ எதுக்குன்னு கேட்ட. அவ்வியாஜ வத்சல, அவ்வியாஜன காரணமின்றி இயற்கையாகவே ஒரு தாய் குழந்தையினிடத்தில் அன்போடு இருக்கிறாள், என்ன காரணம் தேடி தேடி பார்க்கணும். அது குழந்தை நன்னா 99 வாங்கிட்டு வந்தான், அதனால அன்போடு இருக்கா. குழந்தை நன்னா 108 பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தா, அதனால அன்போடு இருக்கான்னா தாய்க்கு கெட்ட பேர். இது ஏதான ஒண்ணு இப்படி சொன்னேன்னா இது நல்ல பேர் கொடுக்காது இது, அப்படின்னா தாய்க்கே ஏதோ மட்டமா சொல்றேன்னு அர்த்தம். குழந்தை நடத்துல தாய் அன்போடு இருக்காள்னா அவ்வியாஜமா இருக்கணும், ஒரு காரணத்தினால் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும் தாயானபடியால். அதை சொல்லலாம் இல்லையோ, ஒரு இடம் திட்டாந்ததுக்காக சொல்றேனே. பாதுகா சாஸ்திரத்தினுடைய தொடக்கம் அப்ப என்ன சாதித்தார்? பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம்னு ஸ்லோக ஆரம்பிச்சு சொல்லு. அந்த பரதனுக்கு வணக்கம். அவர் என்ன செய்தார்? ராமபக்திக்கு பிரதம உதாரணங்கிறார் தேசிகன். ராமபக்தர்களால் கைவரல் விடுங்கோ அப்படின்னா பரதன், அடுத்தது பரதன், அடுத்தது பரதன். லட்சுமணன் சத்ருகன் அவள கிட்டக்கே வரலையே, அதனால் அப்படி எண்ண முடியாது. முதல் உதாரணம், ரெண்டாவது உதாரணம், மூணாவது உதாரணம் எல்லாம் பரதன். எதனாலேன்னு கேளுங்கோ. ராம பரதா ஜெட்ட ராமபக்தா, எதனால்? ராம பிராதத்வாத், தம்பியா இருக்கிற வழியாலே சொல்லணும் இல்லையோ. அப்படின்னு நம்ம வியாஜம் சொன்னோம்னால் அப்ப லக்ஷ்மணன் சத்ருகுணம் போட்டு போயிருவாள், தம்பியா இருக்கிறபடியாலே அவாளும் சமம் இல்லையோ, அவர்களும் தவன் தானே. அப்ப பரதன் தான் ஜேட்ட ராமபக்தன். ஏன் பரதத்வாதுன்னு சொல்லணுங்கிறா? பரதனானபடியாலே, தம்பியானபடியாலே இல்லை, அவன் தான் சுவாமி முதல் ராமபக்தன். பரதனானபடியால், பரதனானபடியால் ஒன்னு இருக்கணுமாண்ணா, பரதன்னாலே ராமபக்தின் அர்த்தம். அதனால பரதனானபடியால் அவன் தான் ஜேட்ட ராமபக்தன். அதே போலத்தான் இங்கேயும் சாதிக்கிறார். ஒரு தாய் அன்பு காட்டுறாளேன்னு சொன்னால் எதனாலே? தாயானபடியாலே. ஆனால் அங்கேயும் ஒரு குறை, தாய் காரணமின்றி அன்பு காட்டுவாள் தன் குழந்தைகளிடத்தே. எழுத்து விட்டுக்கார குழந்தைகிட்டையான்னா அது பண்ண மாட்டாள். தான் பெத்த குழந்தையினிடத்துல தாய் அன்போடு இருப்பா, அப்போ அங்கே அன்பே இருக்காது. இப்போ பகவானை பார்த்த அவ்வியாஜ வத்சல, காரணமின்றி வாத்சல்யத்தை காட்டுறவரே சொல்கிறாருனால் எதனாலே? தாயானபடியாலே சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன வித்தியாசம்னால் இது அனைத்து மக்களிடத்திலே. ஒரு தாய் தன் குழந்தைகளிடம் மட்டும்தான் வாத்சல்யம் காட்டுவார், ஆனால் தேவப்பெருமாள் எல்லாரிடத்திலையும் வாத்சல்யம் காட்டுறது இல்லையோ. கண்ணனின் சிறுத்தாம்பல கடைசி போஷரம், அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்னசல் நம்புவார் பதி வைகுந்தன் காண்பினேன்னு போஷரம் இல்லையோ. அதில் யார் யாருக்கு யார் யார் அன்பன் இருப்பாங்க? அன்பன் பகவான், அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன், பகவானிடத்துல சரணாதி பண்ண எல்லாருக்கும் அன்பன் நம்மாழ்வார். அன்பன் தன்னை அடைந்தவர்கள் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பன், அடியே நம்மாழ்வாருக்கு மட்டும் அன்பன். முதலியாழ்வார் தன்னை பத்தி சொல்கிறப்போ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையது. பகவானை பத்தி சொல்லச்சே மட்டும் யாருக்கு அன்பன்னே இல்லை பாருங்க. அன்பன் யாருக்கு? எப்போ அந்த தனியா குறிப்பிட்டு சொல்லப்படலையோ எல்லாருக்கும்னு அர்த்தம். அப்ப அன்பன் எல்லாருக்கும் அன்பன், அந்த பகவானை அடைந்தவர்களுக்கு மட்டும் அன்பன் நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு மட்டும் அன்பன் அடியன். இப்ப மதுரையாழ்வார் தன பத்தி சொல்கிறார். அப்ப பெருமாள்னு சொல்லச்சே மட்டும் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா, அனைவருக்கும் சுகிருத்து எல்லாருக்கும் அன்பன்,
அதே போலத்தான் இங்க தேசிகன் சாதிக்கிறார். அவ்யாஜ வத்சல, ஒரு காரணத்தை பற்றி வாத்சல்யம் இல்லை, ஒரே ஒரு காரணம் இருக்கு, தாயானபடியால். இங்கேயும் தாய் அன்புக்கு ஒரு காரணம் தானே பார்த்தோம், தாயானபடியால். அதே மாதிரி அவர்கிட்டையும் சொல்லுவீரா, ஆமா தாயானபடியால். அப்படின்னா அவரவர் குழந்தைக்கு மட்டும்தானே அவ்யாஜ அன்பு இருக்கும்னால், இவருக்கு அனைவரும் குழந்தைகளானபடியால் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொதுவா படுறது. அதத்தான் அவ்யாத வாத்சல வாத்சல்யம்னு சொன்னாலே, அவளாட பெருமாள் பெருமானார் இப்ப சொன்னனே, சுவாமி ரொம்ப அழகா ரெண்டு பிரபந்தம் பாடித்தார், ஒன்னு 40 பாஷம் ஒன்னு 10 பாஷம். ஞானசாரம் பிரமேயசாரம்னு பேர் இருக்கு. தமிழ்ல ஆச்சாரிய வைபவத்தை பத்தியும் பகவானுடைய கருணா வைபவத்தை பத்தி ரொம்ப அழகா பாடிருக்கார். சாதாரண சம்ஸ்கிருதத்துல நிறைய பார்த்துருவோம், ராமானுஜர் காலத்திலேயே பிறந்த தமிழ் பிரபந்தம் அது. மற்றபடி நீங்க ராமானுஜர் காலத்துல ரொம்ப தமிழ் பிரபந்தம் பார்க்கவே முடியாது. புறத்தாழ்வான சம்ஸ்கிருதம், பட்டரும் சம்ஸ்கிருதம், ராமானுஜரும் சம்ஸ்கிருதம், ஆடவந்தார் அத்தனையுமே சம்ஸ்கிருதம். நல்லா யோசிச்சு பாருங்க, இது இத்தனை பேர் வரைக்கும் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களா தான் இருந்திருக்கு. அதுக்கு பராசர பட்டர் புறத்தாழ்வான் காலம் வரைக்கும் இவெல்லாம் தமிழ் ஒண்ணும் பாடல. அதுக்கப்புறம் வர வரத்தான் தமிழ் பிரசித்தி அடைஞ்சிருக்கு. அப்படின்னா இதெல்லாம் எப்ப ஆயிருக்கு தெரியுமோ, 14ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் தமிழ் பிரசித்தமாயிருக்கு. ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் திவ்ய பிரபந்தம் பிறந்தது, அதுக்கு குறைச்சல் இல்லை. அதனுடைய வியாக்கியான கிரந்தங்கள் எப்ப பிறந்ததுன்னு பார்த்தா 14ஆம் நூற்றாண்டுல இருந்து. புரிஞ்சுட்டா போல்றது, இனிமே உங்களுக்கு தெரிய போறது இல்லை. அதனாலதான் எழுத ஆரம்பிச்சோட, அது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா ஏதோ சமுத்திரத்துக்கு வருவான், அதெல்லாம் இனிமே யாரும் புரிஞ்சு போறது இல்லை. தமிழ் எழுதி வைப்போம், விஷயத்தை உப்பிடக்கூடாதுவா, அதற்காக எழுதி இருக்க வேண்டும். சாதிக்கிறார் அவ்யாஜ வத்சல. அந்த அருளாள பெருமாள் பெருமான் சொல்றார், எச்சே தன் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது அன்னதனை ஈர்க்குகந்த. ஒரு பசுமாடு தனுக்குட்டி போட்டுருக்கான், அதுகிட்ட அது காட்டுற குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேர். உடம்பு முழுக்க ரத்தம் சீழு சதய மாம்சம், அத துளி கூட ஜிகுப்சையே இல்லாமல் தன் நாக்கால நக்கி நக்கி சுத்தம் பண்ணிட்டே இருக்குவான். அப்ப தான் ஈன்ற கண்ணுக்குட்டியினுடைய உடம்பில் இருக்கும் அழுக்கை பெற்ற மாடு பசு எப்படி உகந்து ஏற்றுக்கு சுத்தம் பண்றதோ, அதை போல எங்கிட்ட இருக்கிற குற்றத்தை எல்லாம் பெருமாள் வந்து ஏற்றுக்கொண்டு அத்தனையும் போக்கி கொடுக்கிறார். வாத்சல்யம் வத்ச கண்ணுக்குட்டி லேப்பு தாத்து நக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப வத்சாங்கிறதுக்கு மேல லேப்பு வந்துதான் வாத்சல்யம்னு ஆயிருக்கு. அப்ப கண்ணினிடத்தில் தாய் பசு காட்டும் குணத்துக்கு வாத்சல்யம்னு பேர். அந்த இடத்துல ஒரு சூப்பமான அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும், பாட திரும்பி சொல்றேன். எச்சே தன் கண்ணின் உடம்பின் வழுவன்றோ காதலிப்பது அன்று அதனை இன்று உகந்த ஆ. பெத்த நாள் அன்னைக்கு இன்று உகந்த ஆ, இன்னைக்கு அது பெத்திருக்கு. பெத்த அன்னைக்கு இருக்கிற உடம்பழுக்கெல்லாம் ரொம்ப திருப்தியா எடுத்துருமா, அதே அந்த கண்ணுக்குட்டிக்கு பெத்து 6 மாசம் ஆன விற்பாடு அது சேர்த்தில் புரண்டு விட்டு வந்தால் அந்த அழுக்கை நாக்கு கொண்டு நக்காதுன்னு அவர் எதுக்காக சொல்ல வர்றார். இன்னைக்கு நாமும் கண்ணுக்குட்டி ஆட்டம் பெருமாள்கிட்ட போறோம், இது வரைக்கும் என்னென்னமோ தோஷங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப பெருமாள் தோஷத்தை பார்த்து, சரி கண்ணுக்குட்டி இன்னைக்குதான் பெற்றிருக்கோம், பக்தனா வந்திருக்கான், அதனால எல்லாத்தையும் மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்துக்கொண்டுறார். அதுக்கு நான் பக்தனாகி ஆச்சாரியிடத்துல போனேன், எல்லாம் மண்டெல்லாம் வந்தாச்சு. வந்த விற்பாடு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப ஒரு மூட்டை சேர்ந்துருக்கு சுவாமி, அது திரும்ப எடுத்து போனா ஓப்பரானா மாட்டாங்கிறார். அன்னைக்கு இப்ப வந்ததனை ஈன்று வந்தா, பெத்தன்னைக்கு வந்த குற்றங்கள் மட்டும்தான் தள்ளப்படுமே தவிர, அதுக்குன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆச்சாரிட்ட போட்டு ஒரு 6 மாசம் ஆச்சு, அதனால சேர்ந்துருக்கும் போது அதெல்லாத்தையும் நீ கொஞ்சம் போக்கி விடுறதுக்காக போகிறதுக்கு முடியாது. அவ்யாத வத்சல ததாபி நிரங்குஷம்மா, தேவலில் இருக்கிற வாத்சல்யம் தான் என்ன தூண்டி விட்டுடுது. வாத்சல்யமே பகதா முரதீகரோ முகரீகரோதி, என்னை பேசறதுக்கு தைரியத்தை கொடுத்ததே அது. இந்த சம்பிரதாயத்துல நிறைய அர்த்தங்கள் ரொம்ப சுலபமா சொல்லுவா, எந்த பாவமா இருந்தாலும் மன்னிக்கப்பட தவறப்படாதுன்னு சொல்லுவா. அதை பார்த்து நாம தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம், அப்படியே அது அர்த்தம் பண்ணக்கூடாது. அது அன்றைக்கு தான் அந்த பேச்சுப்போம், என்றைக்குமே அப்படி பண்ணிட்டு முடியுமா? அதனால அன்றதனை இன்று வந்த ஆ, நம் குற்றங்களையும் அப்படி மறந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். 5வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார், மச்சக்தி மாத்திர கணனே கிமிகாஸ்தி சக்கியம் சக்கேனவா தவ கரீஷ கிமஸ்தி சாத்தியம் எத்யஸ்தி சாதகமயா ததபி துவயாவா கிம்பா பவே பவதி கிஞ்சித் அநீகமானே. என்னுடைய சக்தியை மட்டும் வச்சு இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணணும் இருந்தால் இது நடக்கவே போவதில்லை. என் சக்தியால் இந்த ஸ்தோத்திரத்தை எழுதிட முடியாது. மேலும் என்னைக்கு ஜீவாத்ம சக்தியால் மட்டும் ஒரு காரியம் நடந்திருக்கு, கண்ணன் அர்ஜுனிடத்துல சொல்லச்சே தெய்வம் செய்வாத்த வஞ்சமம்னு முடிக்கிறார். 5 பேர் சேர்ந்தா தான் ஒரு காரியம் நடக்கும் அர்ஜுனா, அதை விட்டுட்டு துளி கூட கர்த்திருத்த புத்தி தியாகமே இல்லாமல் நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்காரு. 5 பேர் வேணும், சரீரம் வேணும், இந்திரியங்கள் வேணும், பிராணவாயு வேணும், ஆத்மா வேணும், பரமாத்மா வேணும்.
நான் அஞ்சு பேர் சேர்ந்தா தான் ஒரு காரியத்தை நடத்த முடியும். நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் எல்லாம் நன்னா இருக்கு சுவாமி, என்னமோ மூச்சே விடல அவர்னா என்னமா தோள்கள், என்னமா கை இருந்தது, எல்லாம் நல்லா இருக்கும். கண்ணு பார்த்தா தாமரை கண்ணு நாட்டு இருந்தா ஹிருதயம் மட்டும் வேலை செய்யலன்னு சொன்னான். இப்படின்னுடா அப்ப எல்லாம் சேரணும் இல்லையோ, ஐந்து பேர் சேரணும், பிராணவாயு, இந்திரியங்கள், தேகம், ஜீவாத்மா, பரமாத்மா. இவ்வைவர் இல்லாமல் ஒரு செயலை நடத்தவே முடியாது. அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு செயலை நடத்தச்சு, நாம் எதுக்கு நானே பண்றோம் நானே பண்றோம் கர்த்திருத்த புத்தி இருக்கணும். தியாகம் பண்ண வேண்டும், திரிவித தியாகம், கர்த்திருத்த புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். தேசிய இந்த ஸ்லோகத்தை அதுதான் சொல்ற, பாடினது இவர் தான், ஆனா சொல்லச்சே நான் பாடவே இல்லைங்கிறப்ப இது என்னுடைய சக்தியை பார்த்தா நான் பாடியிருக்கவே முடியாது. இது எதுக்கு தியாகம் பண்ணிட்டார், தேவரீர் வந்து அடியேன் உள்ளத்தில் எழுந்தருள் இருந்து இதை பாடுவிக்க வேண்டும், பாடுவிக்க வேண்டும். எப்படி அவர் தான் பாடுறாருன்னு சொல்லலாமா, பராசர பட்டர் ஸ்ரீமுனரத்ன கோஷம் பாட ஆரம்பித்தார், சூக்தின் சமக்கிரயத்துனகா, அடியேன் பாட ஆரம்பிச்சதை நன்னா முடிச்சு கொடுக்கணும், நீரே பாடணும், 60-65 ஸ்லோகம் பாடணும், நீரே பாடணும், பாடிட்டு கீழே பராசர பட்டர் கைட்டு போட்டுக்கிட்டார். அப்படியே அது எம்பேர்ல வந்துடும் இல்லையா. சரி, நான் வேணும் நாக்கில் உட்காந்துக்கிறேன் பாடுமேன்னா அதெல்லாம் ஆபத்தான பரீட்சை வேண்டாம், வளப்ப குச்சியை வச்சிருந்து எழுதுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனா அவன் நான் கத்து கொடுக்கணும்னு குழந்தைக்கு அம்மா கையில பிடிச்சுன்னு ஆன் எழுத்து அது ஈன்னு இருக்கும், இவன் ஏன் எழுத்து அது அவுன்னு இருக்கும். இதெல்லாம் இல்லாம என்ன பண்ணணும், வளப்பத்தை எடுத்துன்னு அம்மாவே ஆனா அவன் எழுதணும், எழுதிட்டு குழந்தை எழுதிட்டுன்னு சொல்லணும், சொல்லிவிட்டா ரொம்ப சுலபமாயிடும் இல்லையா. ஆனால் அப்படித்தான் தேவரீருடைய நாக்கரை உட்காந்து பாடணும். ஆனா நான் பாடினேன்னு சொல்லணும்னால் இது நாவுக்கு அவரே அதீசனாக இருக்கிறார், வாகதீசன் சொல்ல முடியும், வாக்குக்கு அதீசனாக இருந்து அவர் தான் பாடுவிக்க வேண்டும். யத்யஸ்தி சாதயமயா ததபி துவயாவா கிம்வா பவேத் பவதி கிஞ்சித் அநீகமானே, நான் மட்டும் முயற்சி எடுக்க போயிருந்தா இது நடக்கவே நடக்காது, தேவரின் அனுகிரகம் இருந்து நீர் நம் நாவில் அமர்ந்திருந்தால் தான் பாட முடியும். 7வது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், இதுதான் இந்த தேசத்தினுடைய சரித்திரத்தை சொல்ற ஸ்லோகம். யம் சக்ஷுஷாம் அபிஷயம் ஹயமேத யஜ்வா சக்ஷுஷாம் அபிஷயம் கண்களுக்கு விஷயமாகார் என்று வேதாந்தம் சொல்லுகிறதோ, எம் சக்ஷுஷாம் அபிஷயம், யார் கண்ணுக்கே விஷயமாக மாட்டாரோ. என்ன உபனிஷத்துக்கள்லாம் சக்ஷுஷா பசதி கஷ்டனைனம்ங்கிறது, இவரை கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, கையால் தொட்டுட முடியாது, அப்படி ஒண்ணுமே பார்க்க முடியாத பெருமாளே பிரம்மா ஹோமகுண்டத்திலேருந்து நடுவில் இப்ப தோன்றி எல்லா ஜனங்களும் பார்க்கறேன், இதுல யோகிகள் இல்லை, ரிஷிகள் இல்லை, ஆழ்வார்கள் இல்லை, நானும் நீங்களும் பார்த்துட்டு இருக்கவே எல்லாருக்கும் பார்க்கும்படி ஆகிவிட்டது இல்லையோ. எம் சக்ஷுஷாம் அபிஷயம் ஹயமேத யஜ்வா அப்படின்னா அஸ்வமேத யாகத்திலே ஹயமேத யஜ்வா திராகியசா, அவர்தான் பிரம்மா, திராகியசா சுச்சரித்தேன ததர்ஷ வேதா, வேதா தான் பிரம்மா, அந்த வேதாகாங்கிற பிறவினாலே அந்த ஹோமகுண்டத்திலேருந்து தோன்றினவராய் தம் துவாம் கரீஷ, சரி அதுவானு போனா பொழுது பிரம்மாவுக்கு தோன்றினவர் அப்படிப்பட்ட தேவரே, கருணா பரிணாமதஸ்தே கருணையே வடிவு கொண்டவராய், பூதானி ஹந்த நிகிலானி நிஷாமயந்தி, இன்னைக்கு நீங்க நாங்க ஒத்தரு பேர் வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு முடியாது சொல்லியோ, அப்படி தேவரீர் கருணையோடு இறங்கி வந்தீர். யாரும் பார்க்க முடியாதவனை வேளமலைக்கு மேல நாம் பார்க்கிறோம். கூறத்தாழ்மா வரதராஜ ஸ்தவம்னு பாடிட்டார் இவர், இது பாடினது வரதராஜ பஞ்சாசத், இதை போல கூறத்தாழ்மான் வரதராஜஸ்தவம் பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்தவம் அதுல சாதிக்கிறார். எம் பரோக்ஷம் உபதேசதஸ்திரை நேதி நேதி பரபர் யுதாசதா, பரோக்ஷம் உபதேசதஸ்திரை வேதமெல்லாம் சொல்லுமா, பகவான் இந்திரியங்களுக்கு புலப்படான், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவர்னு வேதம் சொல்றது. ஆனால் அது கண் முன்னாடி செயல் சாதிக்கிறியா, நீ இந்திரியங்களுக்கு அப்பாலா இல்லை கண் முன்னாடி இருக்கிறவரா, அது வேதாந்த அப்படி சொன்னது உண்மை. ஆனால் எம் பரோட்சம் உபதேசத்தை நேதி நேதி பெருமாள் எப்படி இருப்பார், இப்படி இருக்க மாட்டார், இப்படி இருக்க மாட்டார், இப்படி இருக்க மாட்டார், இப்படியே வேதாந்த சொல்லுமே தவிர இப்படி இருப்பார்னு சொல்லுமானா அதுக்கு பயம், ஏன்னா இப்படி இருக்கார்னு சொல்லிட்டா அப்போ அப்படி இருக்க மாட்டாரான்னு ஒருத்தன் கேட்டான், புத்தர்க்கத்துக்கு நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காளுக்கு, அதனால வேதாந்தம் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அர்த்தம் என்ன பண்ணோம், எப்படியும் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது, நம்ம அங்கதான் தப்பு கொண்டு போகும். வேதம் இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டுன்னா எப்படியுமே இல்லைன்னு சொல்ல வரல,
இப்படி இல்லைங்கிறதுனால எப்படியும் உடான்னு சொல்லவர், எல்லா படிகளாலும் இருக்கிறான்னு சொல்லவர் சொல்லுவார். எம் பரோட்சம் உபதேசத்தை, பரோட்சம் அபரோக்ஷம்னா ரெண்டு, பரோட்சம்னா இந்திரியங்களுக்கு அப்பால், அபரோக்ஷம்னா இந்திரியங்களால சேவிக்கலாம். அப்ப தேவர் இந்திரியங்களுக்கு சேவை சாதிக்க வந்துட்டீர்கள், இருக்கட்டும். நாள் போக நாள் போக வேதாந்தத்தை வைத்து பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறது கடினமாண்டே இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன கேட்பா தெரியுமோ, கண் முன்னாடி இருக்காரா காட்டுங்குவா. அப்படி காட்டும்னு சொல்லச்சே இருக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்கீங்கிறாரு. நீ இப்ப வராம வேதாந்தத்துல இருந்தா வெறும் ஓலச்சுவடி வார்த்தையா இருக்கும். இல்லையோ புஸ்தகத்துல இருக்கு, நாமே சொல்லுவோம் ஏழுல இருந்தா கூட்டு பண்ண முடியுமா வராது இல்லையோ. ஆனா பெருமாள் வெறும் வேத புஸ்தகத்துல மட்டும் இருக்குல்ல இப்போ, ஆனா கண் கொண்டு நேரா வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காருன்னா நாளை கேட்கலாம் இல்லையோ. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ராமகிருஷ்ணா தேவதாரங்களே நடக்காமல், எந்த திவதேசம் இல்லாமல் நாம் ஆஸ்திகம் பேசிட்டு இருக்கணும்னா அவ்வளவுதான் சுலபமா நாசிகர்கள் ஜெயிச்சுப்படுவார். இது இத்தனையும் வச்சுன்னு ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கவே ஜனங்க வந்துட்டு இருக்காப்போ. பிரிய சமயம் கிரந்தங்கள் இருக்கே, வேதாந்த காரட்சியம் எல்லாம் என்ன, இன்னைக்கு இவர்களே வர தயாரா இல்ல வேதாந்த காரட்சியம் அப்படின்னா பொதுமக்களை கூட்டி நடந்துக்கு போ. வேதாந்த காலக்ஷேபம்னா சாமானியன் முதல்ல வரப்போறது இல்ல, விசேஷக்கேனே வரமாட்டேங்கிறா. அப்ப அவர்களுக்கெல்லாம் வழி என்னப்போ, கண் முன்னாடி சேவை சாதிச்சா தான் வருவா. பொதுமக்கள் வந்து பக்தி இன்னைக்கு தவழ்ந்துட்டு இருக்குன்னால் அதுக்கு அர்ச்சை ரொம்ப முக்கியம். அர்ச்சாவதாரத்து பெருமாள் இல்லாத போயிருந்தால் நமக்கு வழி தெரியாது. இப்ப நம்ம சொல்றோம், பூனி கண்ணனுக்கு சின்னால காரணம்னா என்னமா சஞ்சயன் பக்தனா இருந்தா, ஹனுமான் பண்ணிருக்கிற தொண்டு தொண்டுதான் சுவாமி. நமக்கு அதுல ஒரு ஈடுபாடு வரணும்னா அவதாரம்லாம் பண்ணியிருந்தா தான். இதெல்லாம் பண்ணாமல் என்னமா கிட்ட பக்தி பண்ணணும்னு இவர் கீதையில மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாருனாலோ, உபனிஷத்துல மட்டும் இருந்தாலும் நமக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒருத்தர் பண்ணி காட்டினாத்தான் நமக்கு நம்பிக்கையே வரும். அதைத்தான் இந்த சுவாமி சாதிக்கிறார். எல்லாருக்கும் கண் கொண்டு சேவிக்கும்படி வந்துட்டியாமே, இது இப்படி கேள்விய பட்டதில்லையே. உன்னை வேதாந்தம் பார்க்க முடியாது பார்க்க முடியாதுங்கிறது, நீ அதன் கண்ணில் மண்ணை தூவி விட்டு இங்கே வந்து நின்று இருக்கியேங்கிறார். இப்ப வேதாந்தம் என்ன சொல்லும், சாமி நீர் சொல்லி நான் இத்தனை நாளா பாடிட்டு இருக்கேன், உன் மண்ண கண்ணால பார்க்க முடியாதுன்னுட்டு, ஆனா நீரே போய் எல்லாரும் வந்து சேவிக்கிறான்ட்டு, அதுக்கு வேற 10 ரூபாய் சீட்டு 50 ரூபாய் சீட்டு 200 ரூபாய் சீட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு, நன்னா பணக்காரனா இருந்தா முன்னாடி வாங்க, ஏழையா இருந்தா பின்னாடி வாங்க, இது ஒண்ணுமே புரியலையே வேதாந்த சொல்லிட்டு எல்லாருக்கும் சமூக சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆமாங்கிறாரு, உன்ன வந்து பார்த்தவே முடியாதுன்னு பார்த்துட்டு ஆமாங்கிறார். அப்ப நான் சொன்னதுன்னா உண்மை, நீ இருக்கிறது உண்மை உண்டா, நீ சொன்னது உண்மைதான், நான் காட்டுறது உண்மைதான், வேதாந்தத்துக்கு புரியல. இவர் வேதாந்தாச்சாரியரும் ஆனாலும் இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார், வேதாந்தம் உன்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னது உண்மை, உன்னை பார்க்கலான்னு நீ வந்து இருக்கிறது உண்மை, புரியலே சொன்ன. இப்படித்தான் இந்த வேதாந்தி பேசி பழக்கூடுறா எல்லாத்தையும், இதுவும் சரி அதுவும் சரினா எப்படி ஒத்துக்கிறது சொல்லுங்க. உண்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் தான். அழ்வாரே பாடினாரு பெரிய வேதாந்தி, உடனெனில் உடன் அவன் உருவமை புருவுகள், உடன் அழனெனில் அவன் அருவமை புருவுகள், உடனன இளநன இவகுணம் உடமையில் உளம் இது தகமையோடு ஒழிவிலன் பறந்தே. அவனை உளம்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், உளம்னு சொன்னாலும் உளம் இல்லைன்னு சொன்னாலும் உளம், அவன் ஒன்றுன்னு சொன்னாலும் ஒன்று, பலன்னு சொன்னாலும் பல, எப்படி வாழ்ந்தாலும் சொல்லலாம் ஆனா சொல்லலாம். அவருக்கு ஒரே கவலை தான் இப்போ சொல்லலாம்னு முடிக்கணும் அவருக்கு. நீ சொல்ல முடியாதுன்னு ஏன்னா வஸ்து இல்லைன்னு ஆயிடுவோம் இல்லையோ, சொல்லலாம்னு சொல்லு. அப்ப எப்படி ரெண்டையும் சமன்வயப்படுத்துறது? இப்போ இதுக்குதான் விரோதி பரிகாரம்னு சம்பிரதாயத்தில் பெரிய புஸ்தகங்களே இருக்குது. இது இப்படி இருக்கே அது அப்படி இருக்கேன்னு தான் மக்களுக்கு சந்தேகமே வரும். நீங்களே இப்படி சொல்லிடு நீங்களே இப்படி சொல்லிடுன்னா அதுக்கு ஒரு 1000 இடம் எடுத்துக்காவா, அது ஏன் இப்படி சொல்லியிருக்கு இது ஏன் இப்படி சொல்லியிருக்குங்கிறதுக்கே சமாதானம் சொல்லுவா. இப்ப பெருமாள் சொல்லிட்டா, வேதாந்தமே நீ சொன்னது உண்மை பார்க்க முடியாது, நான் சொன்னது உண்மை பார்க்கலாம். எப்படி எனில் அவன் செய்யும் முயற்சியாலே பார்க்க முற்பட்டால் பார்க்க முடியாது. இதைத்தான் வேதாந்த சொல்றது, என் அனுகிரகத்தால காட்டணும்னு முற்பட்டுட்டேனா பார்க்கலாம், ஒண்ணு சந்தேகம் இல்லையோன்றார். இப்போ இவ்வளவு சூப்பரா முடிஞ்சு போச்சப்போ, நாங்க என்னமோ பெரிய கதையெல்லாம் வரும்போது நினைச்சிருந்தா, ஒரு கதையும் இல்லை. இப்போ நீ ஏன் பார்க்கணும் பார்க்கணும் என்னால பார்க்கவே முடியாது, இது வேதாந்த சொல்றது. அவரா காட்டணும்னு முடிவு பண்ணிட்டார்னா காட்டித்தான் தீரப்போகிறார். இதைத்தான் தேவபெருமாள் சொல்லியிருக்காரு. இப்போ அப்ப வேதாந்தமோ தேவாதிராஜனோ விஷயம் ஒன்னா தான் சொல்லியிருக்கா, எம் சக்ஷுஷாம விஷயம் ஹயமேதை எச்சுவா, நம்ம பிரயத்தனப்பட்டு கண்டுடலாமா, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையான பகுனாஸ்ருதேன யமேவேஷ விருணுதே தேன லப்யா தஸ்தேஷ ஆத்மா விருணுதே தனும் ஸ்வா. அவனா காட்ட விருப்பப்பட்டவனுக்கு தான் காட்டுகிறான்றது இந்த ஸ்லோகார்த்தம். தன்வா கரீஷ கருணா பரிணாமதஸ்தே பூதானி ஹந்த நிகிலானி நி சாமயந்தி. அனைத்தும் இன்னைக்கு பார்க்கும்படி சாமானியம் பார்க்கிற அளவு காக்கிட்டீரோ இல்லையோ. வேற சொல்றார், தத்தத் பதவி உபகிதேவி துரங்க மேதே சக்கராதையோ வரத பூர்வ அலப்தபாதா.
எல்லா தேவர்கள் கூடியிருக்கா, பிரம்மா எடுத்தெடுத்து ஆகுதி கொடுக்கிறார். அங்கே அந்த இந்திரனுக்கு இருக்கிற பாகம், ருத்ர பாகம், வருண பாகம், பாகம் கொடுத்தா ஒத்தரும் வாங்கல, பேசாம காத்துருக்கா. வாங்க வேண்டியவர் வரலையே, அவர் வந்தா தானே நாமெல்லாம் வாங்கணும். இல்லை எங்க பாகம் வேண்டாம், எங்க பாகம் வேண்டாம், இப்படி எல்லாரும் உட்காந்துருப்போம். அப்போ சேவாகாரம் ஆரம்பிச்சு சம்பாவனை எடுத்து 100 ரூபா, ஆனாலும் ஒரு சுவாமி வந்திருப்பார், வந்தவர் எல்லாருக்கும் 100 ரூபா கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் நீங்கள் நடத்துறவா கையில் எதை வச்சுருவா, ஒரு கிண்ணி எடுத்துப்பா, ரெண்டு சில்லரை வச்சுப்பா, ஒரு சந்தன கிண்ணி எடுத்துப்பா, எடுத்து மேலே வச்சு பரிசா கொடுத்து போறாள் வந்து. அதில் 6 ஒருத்தர் அடிக்க நாட்டை ரெண்டு பேர் அன்னைக்கு வந்தவா உட்காந்துருப்பா, உட்காந்து வச்சு கொடுக்க போச்சு, கை கூப்பிடுவோம், கை கூப்பிடுன்னா அடிங்க அது வாங்கிறது யோக்கியத்தையில வாங்கிக்கலாம். நித்திய சேவாகாலத்துக்கே வரல, ஒரு வேளை வந்து சேவைச்சுன்னு உட்காந்துருக்கும். இப்போ போய் இவர் கொடுக்குற சம்பாவனை வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குமா, அதனால் கை கூப்பிடுறோம் இல்லையோ. அதை போல பிரம்மா கொடுக்கச்சு இந்திரன் கை கூப்பிடுறார், வருணன் கை கூப்பிட்டார், ருத்ரன் கை, புத்திரம் வாங்கவே இல்லை. ஏன் வாங்கலைன்னா பிரதான சுவாமியை காணணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே வந்து வாங்கிட்டு இருக்க முடியும், பிரம்மா தவிச்சு போய் யார் வாங்க போறா, யார் வர போறான்னு சடா ஆறுங்கிற சத்தத்தோட பெரிய புண்ணிய கோடி விமானம் தோற்சிட்டு அதற்கு நடுவிலே நீர் சங்க சக்கரதாரியா கட்டாட்சிட்டு அப்ப இந்திரனை வருணும்னு சொன்னாலும் இத்தனை நாளா நாங்க எங்களுக்கு ஹவிஸ் வாண்டாம் வாண்டாம், எங்க பாகம் வாண்டாம் வாண்டான்னு எந்திரிமோ சொல்லிருந்தோம். அதை அத்தனை தியாகமும் சேர்த்து இப்ப கண்களால் அமிர்தத்தை புஜிக்கணும் தான் வாண்டாம்னு சொன்னோம். நீ கொடுத்த அமிர்தம் ஹவிசங்களுக்கு வாண்டாம், ஆனா சதா பசந்தி சூரியா என்னங்க எல்லாருக்கும் கண்ணுக்கு ஹவிசா இப்ப பெருமாள் வந்து தோற்றிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் நாங்க காத்து தோணுடு. அத்தியக்ஷிதே மகபதௌ தொயி சக்ஷுஷைவ, அவாயிலுமே வாயால ஹவிச சாப்பிட போறது இல்லையா, கண்ணால சாப்பிட போறாங்க. தேவ பெருமாள் தன் முன்னாடி தோற்றுட்டாரோ இல்லையோ, அதனாலதான் இந்திராதி தேவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று மறுத்து நின்றனர் போதும். 10வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், பிராப்தோதயேஷு வரத தன் அனுப்பிரவேசாத் பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு தன்மாத்திர தரிசன விலோமித சேமுஷீதா தாதாத்மிய மூடமதய நிபதந்தியதீரா. இது நன்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தேவ பெருமாள்னா தேவாதிராஜன், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவும், மனிதர்களுக்கெல்லாம் தேவர்கள் எப்படி உயர்ந்தவாடோ, தேவர்களுக்கு தேவாதிராஜன் அப்படி உயர்ந்தவன், எல்லா தேவர்களுக்கும் தலைவன் அர்த்தம் இல்லையோ. அதுதான் இங்க சொல்றாரு, மற்ற தேவர்களுக்கெல்லாம் என்ன வேறு, நீ அவர்களுக்கு கூட என்னவா இருக்காய், ராஜா இருக்கார், நிறைய மந்திரிகள் இருக்கார். பிரதான மந்திரி சொல்றத மற்ற மந்திரிகள்லாம் உப மந்திரிகள் எல்லாம் கேட்டாகணும் போ. ஆனா அந்தந்த மந்திரிக்குள்ள எல்லாம் ராஜா புகுந்துட்டுலாம் இருப்பாரான், அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையோ. மந்திரி மந்திரியா இருப்பார், இந்த ஆட்சியில இவர்கிட்ட மந்திரியா இருக்கலாம், அடுத்த ஆட்சியில வேற யார்கிட்ட கூட மந்திரியா இருக்கலாம், அது கூட அவனுக்கு தெரியாது. இதை போனா போல இந்த வருஷம் இவர்கிட்ட இருந்தா தான் செல்லுபடியாகும், அதனால வந்துருவா. அது 4வது வருஷம் முடிவு பண்ணுவாவா, அடுத்த 6 மாசத்துக்குள்ள இவர்கிட்ட இருக்கணுமா இல்ல வேற யார்கிட்டயும் போகணுமா, போனாதான் செல்லுபடியாகுமான்னு கண்டுபிடிச்சிருந்த மாதிரி. அதை போல ஒருவேளை இந்த இந்திரன் சந்திரன் குபேரன் வருணன்லாம் மந்திரியா இருக்காளே, தேவரி பிரதான மந்திரியா இருக்குமோன்னு கேட்டா அப்படி இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்ன ஆபத்து, இந்த மந்திரி மத்த பேரிடத்திலையும் மந்திரியா போலான்னு ஆயிடும். அப்ப தேவாதிராஜன் இந்த 5 வருஷத்துக்கு, இன்னொருத்தர் தேவராதிராஜன் வேற 5 வருஷத்துக்கு இருப்பாரா, அப்படி இருக்க மாட்டார். நீர் தான் எப்போதும் தேவாதிராஜன். அப்ப இந்த மந்திரிகள் எல்லாம் உங்ககிட்டயே வேலை பார்ப்பாளா, வேலை பார்க்கறவா மட்டும் இல்ல, இவ ஏன் மத்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றா இருக்கும். ததேவானு பிராவிசத்து ததனு பிரவிஷ சத்திய தெச்சா பவத்து நிருத்தஞ்சா நிருத்தஞ்சா நிறையனஞ்சா நிறையனஞ்சா விஞ்ஞானஞ்சா விஞ்ஞானஞ்சா சத்தியஞ்சா அனுதஞ்ச சத்தியம் அபவது எதிதன் கிஞ்சான்னு உபனிஷத்து சொல்றதுண்டு. பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டித்த பதார்த்தத்துக்கெல்லாம் அனுப்பிரவேசம் பண்ணுகிறார். இதை கண்டிப்பா நீங்க அடிக்கோடு போட்டுக்கணும். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற தொ அது அனுப்பிரவேசாத்துன்னு இருக்க பெரிய வேதாந்தார்த்தம். பகவான் எல்லாத்தையும் படைச்சிருவார், படைத்த விற்பாடு ஒன்னொன்னுக்குள்ளும் புகுகிறார். சமகாலத்தில் படைச்சு வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்செல்லாம் புகுறது இல்லை, ஒரு வஸ்து படைக்கப்படும் போதே உள்ள புகுந்து விடுகிறார். அதுக்கு அனுப்பிரவேசம்னு பேர். அது பண்ணலைன்னா வஸ்துவே இருக்காதான், ஒரு வஸ்து வஸ்துவா இருக்கணும்னா சத்து இருக்கிறதுன்னு சொல்லணும்னா பிரம்ம அனுப்பிரவேசம் பண்ணிருக்கணும். அப்பிரமாத்மகமா தத்துவம் இருக்காது, பிரம்மத்தை உள்ள கொண்டு இருந்தால் தான் ஒரு தத்துவம் இருக்க முடியும். அதுதான் இங்க சொல்றாரு, எல்லாருக்குள்ளயும் நீ புகுந்திருக்கீர், அப்ப பிரம்மாவுக்குள்ளும் நீர் தான் இருக்கீர், பரமசிவனுக்குள்ளும் நீர் தான் இருக்கீர், இந்திரனுக்குள்ளும் நீர் தான் இருக்கீர். அப்ப இவெல்லாம் ஆர்வமக்கு எல்லாம் இவாவா போட்டுக்கிற கஞ்சுக்கம் சொக்காங்கிற பகவான் ஒரு சொக்கா எடுத்து போட்டுக்கிறார். இப்ப நாம எல்லாம் இங்க வந்து கிழக்கும் எல்லாரும் உத்திரியெல்லாம் போட்டுருக்கேன், கஞ்ச கச்ச கட்டிட்டு இருக்கோம், உத்திரியெல்லாம் போட்டிருக்கோம். இப்ப எல்லாம் முடிஞ்சு போடும், 100 அரை மணிக்கு அவன் இல்லாயிடும். ஆன அப்புறம் கடன் போன பாருங்க, வாசல் வந்து கொஞ்ச நாள் பார்க்கணும், பார்த்தா என்ன கிடு 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 இந்த வேஷம் எல்லாம் மாறிப்படும். எல்லாத்தையும் மாத்திட்டு அப்பாவா வேற என்னமோ போட்டுப்பா, காலில் வேற என்னமோ நினைச்சுப்பா, கையில வேற என்னமோ போட்டுப்பா, எல்லாம் மாத்திடும். அவன் மாடியில் பார்த்தா நீர் தான் அதுன்னு கேட்கறாடும் கேட்டு வைப்போம்.
அப்ப இவர் வேற அவர் வேற சாமி அவரே நான் நானே அவர் என்ன சொல்ல முடியும் அத போல பகவான் பண்றார் படக்கணும்னு தோணுச்சே வேடத்தை மாத்தி விடுறார் பிரம்மா சொக்காய போட்டுறார் அழிக்கணும்னு சொல்றச்சே வேடத்தை மாத்தி விடுறார் ருத்ர சொக்காய போட்டு விடுறார் தான் காக்கணும்னு சொல்லச்சே சொக்காய மாத்தி விடுறார் தானே பச்சரசத்தோட வந்துடுறார் காக்கணும்னு சொல்லச்சே மட்டும் அவரே வந்துடுறார் படைக்கணும்னா பிரம்மா சொக்காவா அழிக்கணும்னா ருத்ர சொக்காவா அப்ப இந்த தேவதைகள்லாம் அவன் தாருன்னா அங்கங்களை போன்றவர்கள் சொக்கா போன்றவர்கள் அங்கான்யன்யா தேவதாகான்னு உபனிஷத்து சொல்றதொல்லி அனைத்து தேவதைகளும் உனக்கு அங்கம் தானி சர்வாணி தத் வபு விட்டு புராணத்துல பராசரமம் எழுதி சாதிக்கிறார் அனைத்தும் ஜெகத் சர்வம் சரீரம் தேன் வால்மீகி ராமாயண ஸ்லோகம் இந்த ஜெகத்தனி தேவருக்கு திருமேனி அப்பவர் அந்தராத்மா எல்லாவத்துக்குள்ள நீக்கமர வியாபிச்சிருக்காரு எப்ப அவர் அனுப்பிரவேசம் என்றாரோ மத்ததெல்லாம் அவருக்கு சரீரம் மாட்டோம் படி எனக்கு இது சரீரம் ஆத்மா இந்த சரீரத்துல வலது கை இருக்கு இடது கை இருக்கு ஒரு கை ஒரு கை இந்த கை இந்த கை சண்டையை போட்டுக்காது அடி என் கை உங்க கையோட சண்டை போடும் ஆனா இந்த கை போடாது இப்போ அதை போல பெருமானுக்கு அத்தனை பேர் அவயவங்கள்னு தெரிஞ்சோட சண்டை வராது ஏன்னா ஒருத்தருடைய சரீரம் நாமன்னு தெரிஞ்சுக்கல அதனாலதான் ஒருத்தர் சண்டையே போட்டுருக்கோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் என் கையும் சண்டை போண்டானா எங்க போய் சேருவேன் வேற வினையே வேண்டாம் அந்த மாதிரி போட்டுருக்கலாமா இப்போ உனக்கு எனக்கு சண்டை எனக்கு உங்களுக்கு சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இப்போ இது சனாதன தர்மிகளுக்கு மற்ற பேர் சண்டை அதுக்குள்ள இருக்கிற மாத்தாளுக்கும் ஸ்மார்த்தாளுக்கும் வைஷ்ணவாளுக்கும் சண்டை அதுக்குள்ள இருக்கிற தங்கரையாருக்கும் வடகரையாருக்கும் சண்டை இது இது இதுன்னா பெருமாள் பார்த்துட்டு எப்பதான் என் கை ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையை நிறுத்த போறதோ தெரியல இப்போ இவங்க இந்த ஜீவாத்மாவுடைய கைகாலே சண்டை போடுறது இல்லை அப்ப பரமாத்மாவுடைய கைகாலங்கான்னு சண்டை போடலாமா ஏன் போடுறோம்னா சரீரம்னே புரிஞ்சுக்கல புரிஞ்சுட்டு இருந்தா தாராளமா பண்ணுவோம் உபனிஷத்து சொல்றது நீ தான் சரீரம் எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மானவேத எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவினவேத யாருக்கு இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சரீரமோ ஆனா அவன் தான் அந்தராத்மான இந்த ஆத்மா தெரிஞ்சுக்கவே இல்லையோ யாருக்கு பிருத்திவி அத்தனையும் சரீரமோ ஆனா இந்த பிருத்திவி அவன் தான் அந்தராத்மான்னு தெரிஞ்சுக்கலையோன்னு வேதாந்தமே வருத்தப்படுது எல்லாரும் இவருக்கு சரீரமா இருக்கச்சே அதை தெரியாமல் சண்டபூஷன்களில் உழன்று கொண்டிருக்கிறார்களே ஒருத்தனுடைய அவயவம் ரெண்டு அவயவம் ஒண்ணு கொண்டு சண்டை போட்டுக்குமா போடாதே அப்படின்னா நம்ம ராவணனோட கூட சண்டை போட முடியாது அவன் அவயவம் தானே இல்லையா சுவாமி பின்ன எதுக்கு எல்லாரும் அவரை வைக்கிறாங்கன்னா அவயவம்னு அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதுக்குத்தான் வைக்கிறோமே தவிர அவனோட சண்டை போட முடியாது நம்ம அடிக்க முடியாது ஏன்னா அவன் அவயவம் ஆனா அவனைய தொட மாட்டேங்கிறோம் அவயவம்னு ஒத்துண்டா தொழுதுருவோமே சுவாமி அவன் சரீரம்னு சொன்னான்னா அவரும் சேவிக்க மாட்டோம் உடனே சரீரம்னு சொல்லவே தான் விபீஷணன் சேவிக்கிறோம் சரீரம்னு சொல்லாததுனால தானே ராவணன் சேவிக்க மாட்டேங்க இவ்வளவுதான் வித்தியாசம் சரீரம்னு பிரகலாதம் ஒத்துண்டான் சேவிச்சுட்டோம் சரீரம்னு இரண்டு கட்சி ஒத்துக்கல எதிர்க்கிறோம் ஒத்துனுட்டா என்ன ஆகும் அப்புறம் இரண்டு கட்சி என்ன ஆகுறா பிரகலாதன் ஆயிடுவார் அவர் ஒத்துக்காத வரைக்கும் தான் இரண்டு கட்சிவா இருப்பார் எந்த நிமிஷம் ஒத்துக்கு போறானோ அந்த நிமிஷமே பிரகலாதன் ஆயிட மாட்டானா இவ்வளவுதான் அடிப்படையில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப அனைவரும் பகவானுக்கு சரீரம் போன்றவர்கள் அவர்களுக்குள்ள புகுந்துதான் நீ அனைத்து காரியங்களையும் பண்ணுகிறாய் நம்மாழ்வா சாதிக்கிறார் அவரவர் தம தம அறிவறி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அவரவர் தம தம அறிவறி வகவகை யார் வேணும்னாலும் எந்த சித்தாந்தம் வேணும்னாலும் யார வேணா போய் பார்த்துக்கணும் ஆனால் அவரவர்களால் பற்றும்படிக்கு ஒரு தெய்வம் நிற்கணும்னால் அதற்குள் நீ இருக்கவே நிற்கிறார்கள் தேவரின் அந்தராத்மாவா நிற்காது போயிட்டாலும் அவரவர் விதிவழி அடைய நின்றனர் அந்த ருத்ரனா இருக்கட்டும் பிரம்மாவா இருக்கட்டும் சக்தியா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் தேவரின் தேவ பெருமாள் அந்தராத்மாவாக இருக்கவே மொத்த தெய்வமும் தங்கள் தங்கள் மதத்தை பிரவர்த்தனம் என்றிருக்கலாம் இவர் உள்ள இல்லாத போனா அது இருக்கவே போறது இல்லையே நம்மாழ்வார் திருக்குறூரில் அவதரித்தவர் அவர் பாசனத்துல சொல்றார் பரன் திறமன்னி பல்லுறையில் தெய்வம் மத்தில்லை பிரம்மத்துக்கு பிரகாரமாக அல்லாத தெய்வமே கிடையாது முதல்ல தெய்வம் இல்லைன்னா எப்படி சொல்லுவே நிறைய தேவதைகள் இருக்காளேன்னா அப்படி சொல்லல நானு பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளாத தெய்வம் இல்லைன்னு சொல்ல வந்தேன் அப்ப அனைவரும் பிரகாரம் அதனாலதான் பெருமாளுக்கு தேவாதிராஜன்னு திருநான் அதிராஜனா இருக்கார் தேவ பெருமாளா இருக்கார் ஏன்னா வரதராஜன் தேவராஜன் இந்த தேவதைகளுக்கெல்லாம் தலைவராக எழுந்துள்ளார்கள் அதனால தேவராஜன் திருநாமம் ஆதிராஜ்யம் அதிகம் புவனானால் ஈசதே விஷரயன் கில மௌலிகி இன்னைக்கும் முன்கோட்டி பின்கோட்டி ரெண்டு கோட்டி தேவபெருமாள் புறப்பாடுன்னு அவர் சொல்லியும் வேத ரக்ஷகன் தேவபெருமாள் தான் சொல்றார் பல திவ்ய தேசங்களுக்கு போனா வேத பாராயண கோட்டி நன்னாடும் பல இடங்களிலே திவ்ய பிரபந்த கோட்டி நன்னாடும் ஆனா அது இருந்தா இது இருக்காது இது இருந்தா அது இருக்காது இப்படிதான் சாதாரணமா திவ்ய தேசங்கள்ல பாக்கணும் ஆனா காஞ்சிபுரம்னா சமிருத்தியான கோட்டி திவ்ய பிரபந்த கோட்டியும் அத்தனை பேர் இருப்பாரு 50 பேரான இருப்பா
வேதபாராயணம் போட்டி அத்தனை பேரான இருக்கா, இத்தனை பேரோட முன்னும் பின்னும் போராளேனா வேதத்தை சம்ரட்சிக்கிறதுல தேவபெருமாள் ரொம்ப ஆசிஸ்வம். அதனாலதான் இரண்டு வேதத்தையும் உபய வேதத்தையும் கேட்டு போற அளவுக்கு சாதிக்கிறார். திராதா ஆபதி ஸ்திதி பதம் பரணம் பிரரோகா சாயா கரீச சரசானி பலானி சத்வம் 14வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். தேவரீ தான் திராதா, ரக்ஷகம். வேதத்துக்கு ஆபத்து வரும் போதும், அதை ரட்சிக்க வேண்டும் போதும், அதை பழுக்க வைக்கும் போதும், அதை பலமாக கொடுக்க வேண்டும் போதும், எப்பப்ப கொடுக்கணுமோ நீர் ஆபத்திலேருந்து ரட்சித்து கொடுத்துருக்கிறீர். மேலும் ஸ்திதி பதம், அது நன்னா வேதத்துக்கு வேறு உண்டுகிற இடம் காஞ்சிபுரம் தான். எவ்வளவு வேத கோட்டி, எவ்வளவு எத்தனை அத்தியனம் பாராயணம் சந்தை எல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி பரணம், அதை நன்கு போஷிக்கிறீர். பிரரோகம், அதை விழுதாகவும் ஆக்குகிறீர். சாயா, நிழலா இருக்கீர். சரசானி பலானிச்ச, இனிமையான பழங்களாகவும் இருக்கிறீர். இனி எதுவாகத்தான் இது இருக்கவில்லை. அதே நம் தேவப்பெருமாள் புறப்பாடுன்னு சொன்னாலே புறப்பாட்டுக்கு கொடை அழகு, ஸ்ரீரங்கத்துல நடை அழகு, காஞ்சிபுரத்துல கொடை அழகு, ரெண்டு சொன்னோம். கொடைன்னா கொடை வள்ளல் வரதனும் இல்லையோ, அதனால கொடை அழகுன்னா வள்ளல் அழகு. கொடை போடுற கொடை 18 ஜான், 20 ஜான், 22 ஜான், 24 ஜான், அது கொடை போடுறதே அழகு. பெருமான் வெளியில எழுந்துருடி முதல்ல ஒரு கொடை போட்டு, அப்புறம் ரெண்டு கொடை போட்டு கொடை இறக்கி, திரும்ப இந்த இடத்துக்கு போன விற்பாடு ரெண்டு கொடை போட்டு, இதெல்லாம் கணக்கு உண்டு. ஏன்னா ரெண்டு கொடை எங்க நிற்கும், ரெண்டு கொடை எங்க போட முடியாது, ஒரு கொடையோட தான் எழுந்துருடுவன். இல்ல அது கீழே அந்த கொடையை எடுத்து கொடுத்தோம்னா அது எப்படித்தான் போய் சரியா அந்த துவாரத்துல நிற்குமோ, இப்பவும் சந்தேகம். அவர் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது எவ்வளவு ஆச்சரியமோ, அந்த கொடையை போடுகிறது அவ்வளவு ஆச்சரியம். ஜெகத் சிருஷ்டி கூட புரிஞ்சாலும் புரிஞ்சு போடும், எங்கேயோ கீழே இருந்து ஒரு நிமிஷம் தூக்கி கொடுக்குறா, அவ்வளவு பெரிய கொடை காத்துல தூடி விழாம அப்படி போய் கச்சிதமா நிற்குமான், நிற்கிறது அதை போலதான் போ. அதை போல ரெண்டு கொடை போட்டுட்டு அவர் ஏழு திரும்பி வரது கூட கண்கோழி வேண்டும் இல்லையோ, அப்ப அது கொடை அழகு. திருவேங்கடத்துக்கு ஒண்ணும் சொல்லவே இல்லை நான், கொடை அழகு. லட்டு இருக்கு, வடை இருக்கு, இந்த ரெண்டு நேரம் திருவாங்கடத்துல எப்பவுமே போறோம். ஏன்னா வரிசை இப்போ திருவாங்கடமுடையான சேவிக்கிற வரிசையை விட லட்டு வரிசை அதிகம், அங்கதான் கூட்டப்பா. அவரை கூட சேவிச்சு வந்துடலாம், அதுக்கப்புறம் நின்று வாங்கிட்டு வரணும் இல்லையோ. ஆக ஏதோ ஒண்ணு இருக்கு, அது நடையழகோ கொடையழகோ வடையழகோ. கோவில் திருமல பெருமாள் கோவிலுக்கு மூணு இருக்கு, அது சுவாமி சாதிக்கிறார். திராதா ஆபதி ஸ்திதி பதம் பரணம் பிரரோகா சாயாகரீச சரசானி பலானி சஸ்வம் சாகா கதா திரிதச விருந்த சகுந்தகானாம் கிம் நாம நாசி மகதாம் நிகமத்ருமானாம். நிகமம்னா வேதம், துருமம்னா மரம். வேதமாகிய மரத்தை நன்கு ரட்சித்து மரத்தை வந்து அடையும் மூலியம் பறவைகள், தேவர்கள் தான் பறவைகளாம். வேதம்ங்கிற மரத்தை வந்து அடைஞ்சிருக்கிற தேவர்கள். அந்த வேதத்திலேருந்து பழம் எழுக்கிறது, விழுந்து வருது, இலை இருக்கு, காய் இருக்கு, இப்படி இருக்கிற எல்லாத்தையும் நீர் தான் ரட்சித்து கொடுக்கிறீர். இன்னும் 14வது ஸ்லோகம், 16ல சாதிக்கிறார். சஞ்சந்தி அகில ஹேய விபக்ஷ பூதம் சாந்தோதிதம் சமவதா ஹிருதயேன தன்யா நித்யம் பரம் வரத சர்வகதம் சுசூக்ஷ்மம் நிஷ்பந்த நந்ததுர் மயம் பவதஸ்வரூபம். ஒரு அழகான கருத்துக்கும் இங்கே பகவானுடைய லிங்கம் உபயலிங்கம்னு சொல்லுவார்கள். ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா அகில ஹேய விபக்ஷ பூதம்னு இருக்கிறது, இது ஒரு ஆச்சரியமான அர்த்தம். ஹேயங்கிற தோஷம், அகில ஹேய அனைத்து தோஷங்கள், விபக்ஷ எதிர், தோஷங்களுக்கு எதிரானவர் தேவபெருமாள். அகில ஹேய பிரத்தனீக கல்யாணீக தானா ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்து த்ருதி பிரவிற்த்தி பேதான் ராமானுஜர் சாதிக்கிறார். இது ரெண்டு லிங்கம், இது ஒரு தவப்பனார் வடிக்கே சொல்வது. உபய லிங்கத்தை ஒத்துக்கிறது ஸ்ரீவைஷ்ணவம், உபய விபூதியை ஒத்துக்கிறது ஸ்ரீவைஷ்ணவம். விபூதி லிங்கம் ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறது ஸ்ரீவைஷ்ணவம் தான். வேற ஏதாவது சொல்றாரா, இவர் மறந்து போய் பேசுறாரு இப்போனா, அப்படி அப்படி சொல்லிருக்கோம். உபயலிங்கம்னா ரெண்டு அடையாளம்னு அர்த்தம். அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானா, உபயலிங்க பாதமே இருக்கு. பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் சாதித்தது உபயலிங்க பாதம். அதுல ரெண்டு அடையாளம் சொல்றார் பெருமாளுக்கு. ஒன்று, அனைத்து குணங்களுக்கும் இருப்பிடமாய். ரெண்டு, எல்லா தோஷங்களுக்கும் எதிராய். தோஷங்கள் எல்லாம் இல்லாதவர், அனைத்து குணங்களுக்கும் இருப்பிடம். இதத்தான் அகில ஹேய பிரத்தனீக கல்யாணீக தானா. இது உபயலிங்கம். உபய விபூதி தெரியுமோ, நித்திய விபூதி, லீலா விபூதி. சிவிகுண்டத்தை ஒதுக்குறோம் நித்திய விபூதி, நம்ம நாட்டை ஒதுக்குறோம் லீலா விபூதி. உபய விபூதிக்கும் பெருமாள் நாதன் இல்லையோ, அதனால ரெண்டு விபூதி ரெண்டு லிங்கத்தை ஒத்துன்ற சம்பிரதாயம் ஸ்ரீவைஷ்ணவம். ஆனாலும் கேட்டா என்ன சொல்லுவோம், எங்க சிவவைஷ்ணவத்துல தான் இந்த ரெண்டையுமே நன்னா ஒத்துருக்கோம். ஆனா அது எப்படி ஒத்துருக்கோம்னு ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். உபயலிங்கம்னு சொன்னாலே அகிலகேய பிரத்தனீக கல்யாணீங்க தானா, உபய விபூதினு சொன்னா நித்திய விபூதி லீலா விபூதி. அதைத்தான் இங்க சுவாமி சொல்றார். சாந்தோதிதம் சமவதா ஹிருதயேன தன்யா. ஒரு அழகான கேள்வி,
பகவான் சகுணனா நிர்குணனா? பகவானுக்கு குணம் உண்டா கிடையாதா? அத்வைத பக்ஷம் குணம் கிடையாது உண்டு. நிர்குணம் பிரம்மம் அப்படின்னு அத்வைதம். ஆனா இந்த சுவாமி சொல்றார், அகில ஹேய விபக்ஷ பூதம், அனைத்து குற்றங்களுக்கும் தோஷங்களுக்கும் எதிராய். அப்படின்னா பகவானுக்கு குணங்கள் நிரம்ப உண்டு. சில வேதாந்த வாக்கியம் குணம் இல்லைன்னு சொல்றது, நிஷ்கலம், நிஷ்கிரியம், நிரஞ்சம், அவனுக்கு குணமே கிடையாதுன்னு வேதாந்த வாக்கியம் இருக்கு. அதை வைத்துத்தான் அத்வைதிகள்லாம் நிர்குணம் நிர்குணம்னு சொல்றோம், நிர்குணோபாசனம்ங்கிறது பேசப்படுறார். ஆனா அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நடாதூரம்மா ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். கூரத்தாழ்வான்னு தன்னுடைய பஞ்சஸ்தவத்துல சொல்றார், பிரம்மம் சகுணமே, கண்டிப்பா குணம் உண்டு. ஆனா குணமில்லே குணமில்லேன்னு என்ன சொல்ற தெரியுமோ, அதுக்கு குணமில்லேன்னு சொன்னா அபகுணம் இல்லேன்னு சொல்றார். குணமில்லேன்னு சொன்னா நல்ல குணம் இல்லேன்னு சொல்றத அர்த்தம் பண்ணிக்கூடாது. துர்குணம் இல்லை, தோஷம் இல்லை. இப்போ ஒரு சுவாமிகிட்ட சொல்றேன், ஒரு ரொம்ப நல்லா பாடுவோம் சுவாமி, எல்லாம் நல்லா பண்ணுவோம், பிரசாதங்கள் நல்லா பண்ணி கொடுப்போம், எல்லாருக்கும் குணவானா இருப்பார், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை சுவாமின்னு, இத்தனை நாள் எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும். உடனே இப்ப நான் சொன்ன நல்ல குணங்களுக்கு எதிரா தீய குணங்கள் இல்லைன்னு அர்த்தமாகும். இப்ப நான் இத்தனை நாள் சொன்ன நல்ல குணமே இல்லைன்னு ஆயிடுமா, அதுக்கு நான் சொல்லியே இருக்க வேண்டாமே. இத்தனை குணத்தையும் பட்டியல் போட்டுட்டு இல்லைன்னு சொன்னால் இதற்கு எதிராக சொல்லக்கூடியது இல்லைன்னு அர்த்தமாகும். அதே போல பகவானுடைய குணத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இத்தனை குணங்களையும் சொல்லிட்டு ஆனா குணம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், அபகுணம் இல்லை, துர்குணம் இல்லை, தோஷ குணம் இல்லை. இப்ப நம்ம நாச்சம் அசல் ஏதோ நாராவில் இருக்கேன்னா உடனே எல்லாரும் கையை மூக்கு பிடிச்சிருக்கோம். ஆனா நாச்சம்னு சொன்னா வாசனை தான் அர்த்தம். அதுக்காக துர்நாற்றம்னு சொன்னாதான் துர்வாசனை, நறுநாற்றம்னு சொன்னாதான் நல்ல வாசனை. நம்ம வாசனைனாலே நல்லது, நாச்சம்னாலே கெட்டதுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அப்படி இல்லவே இல்லையா, நாச்சத்துடாயமுடி நாராயணன் ஆண்டாள் பாஷம் உடனே மூக்கு பிடிச்சிருக்கலாமா, நாச்சத்துடாயமுடி நல்ல வாசனத்துடாயமுடி தான் பாஷத்துல இருக்குப்போ. அதனால அந்த மாதிரி தப்பா தரணும், குணம்னு சொன்னாலே நல்ல குணம் நினைச்சு கூடாது. குணம்னா பண்பு, நல்ல குணம்னு சொன்னாதான் நல்ல குணம், தீய குணம்னு சொன்னா தோஷம். அதனால குணம்னு சொல்றதே எடுத்துக்கிட கூடாது, நற்குணங்களுக்கு இருப்பிடமாய் தீய குணங்கள் இல்லாதவனாய் என்று தானே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அதைத்தான் இங்க சொல்றார், அகிலகேய விபக்ஷ பூதம் சாந்தோதிதம் சமவதா கிருதையேன தன்யா. தேவ பெருமாளே தேவரீரை நித்தியோதிதனாக இருக்கும் உண்மை சாந்தோதித தசையில் அனுபவிக்கிறார்கள்ங்கிறார். அது என்னது நித்தியோதித சாந்தோதித தசை, ரெண்டு தசை பரவாசுதேவன் கேள்விப்பட்டிருக்கேன், வைகுந்தநாதன் பரவாசுதேவன், அதை போல வியூக வாசுதேவன் கேள்விப்பட்டிருக்கும், வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள். இதை பத்தி இப்ப ரெண்டு ஸ்லோகம் விண்ணப்பிக்க போறேன். ரெண்டும் பாஞ்சராத்திர ஆகமத்தின் படி, ஏன்னா காஞ்சி தேவ பெருமாள் பாஞ்சராத்திர திருவாராதனத்தில் இருக்கிறவர், அதனால அதை திருவுள்ளத்திலே கொண்டு இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் சுவாமி பாடியிருக்காரு. இப்போ நித்தியோதித சாந்தோதித தசை, பகவான் வைகுந்தத்தில் இருந்து தன் ஸ்வரூபத்தையே தானே தியானிச்சிருக்கிறார். நாமெல்லாம் பெருமாளை தியானிக்கிறோம், பதிரிகாசிரமத்தில் அவரே இழந்த பழ மரத்துக்கு கீழே உட்காந்து தியானிச்சிருக்கார். சுவாமி யாரை தியானிக்கிறோம், பெரிய கேள்வி இது, இது எங்க பதில்கள் முடியும் சொல்லுங்க. இப்ப நம்மளும் பகவானை தியானிச்சுடலாம், பெருமாளை பார்த்து நீர் யானை தியானிக்கிறீங்கன்னா நம்மளே சொல்லுவாங்க, நினைச்சாலே ஆபத்து, நிச்சயமா நம்மள நினைக்க மாட்டார். அப்ப அவர் யாரை தியானிச்சிருப்பார், தன்னைத்தானே தியானிச்சுக்கலாம், தன் ஸ்வரூபத்தை தானே தியானித்துக் கொள்ளுகிறார். அது ஸ்வரூப தியானம் ஒன்று, தான் 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 சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, இதை மட்டும் தான் தாங்கிற நம்ம தான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா, அவரா கூடாது, அவர் தாராளமா தான் தான் சொல்லிட்டா தான் நம்மளை ரட்சிக்கவே வருவார். பகவான் அனைத்து என்னதுன்னு சொல்லணும், நாம ஒண்ணு என்னது இல்லைன்னு, ஆனா பெருமாள் எல்லாத்தையும் என்னதுன்னு. அவரைங்கான்னு பார்த்து திடீர்னு வைராக்கியம் எல்லாம் பெருமாளுக்கு வந்து, இதெல்லாம் யாரும் என் சொத்தே இல்லை, அவரவர் தம தமது அறிவறி வரவை, யாரா எப்படி பாத்துக்கலாமோ பாத்துக்கிட்டா, நமக்கு ஒண்ணு இல்லைன்னு போய் படுத்துக்கிட்டார் அதோகதி. அதுக்கப்புறம் நம்ம மோட்ச போறதுக்கு வழியே தெரியாதுக்கோ, அவர் விடாம என்ன பண்றார், நான் விட மாட்டேன், நீ என் சொத்து என் சொத்து என் சொத்துங்கிறார். அதனாலதான் எத்தனை கட்டு போனாலும் விடாத கூட்டிட்டு இருக்கார். ஒரு நாள் அவர் மட்டும் எனக்கு அகங்காரம் மமகாரம் வேண்டாம்னு முடிவு பண்ணார். மமகாரம் இல்லைன்னா அவர் தானே அவரதே இல்லைன்னு நினைச்சான், இல்லைன்னு கூட விட்டுடுவதோ இல்லையோ, நாம அவனுடையது அவனுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவரைக்கும் தான் தப்பிப்போம். அப்ப தன்னையே தியானிச்சுக்கிறார், தான் தான் தான், இது ஸ்வரூப தியானம். அதே போல தன் குணங்களை தியானிக்கிறார், இது குண தியானம். இந்த ரெண்டத்தான் நித்தியோதித சாந்தோதித தசைன்னு சொல்றான். அல்லது பரவாசுதேவனுடைய தசை நித்தியோதித தசை, வியூக வாசுதேவனுடைய தசை சாந்தோதித தசை. வியூகம் நாலு, வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தான், அந்த நாலத்தான் சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தந்திரா சதுர்புஜா
என்னெல்லாம் சகசாமத்தை சொல்ல முடியும், நாலு நாலு நாலுன்னு அந்த நாலுலே குடிபிடிச்சுருக்கும். இந்த மூணு சங்கரஷன பிரத்யும்ன அனிருத்தம், அது ஒரு போட்டி. இது தனி வியூக வாசுதேவன், பரவாசுதேவன் மாற ஆரம்பிச்சு வியூக வாசுதேவன் ஆறார். அப்படின்னா வியூக வாசுதேவன் ஆகி இதிலிருந்து முழுக்க மாறினாத்தான் இந்த மூணு பேர் ஆகும். அப்போ பரரூபங்கிற வைகுந்த நிலைக்கும் வியூகங்கிற பார்க்கடல் நிலைக்கும் நடுவில் இருக்கிறவர் தான் வாசுதேவன், வியூக வாசுதேவன். அந்த நிலை ரெண்டு, இப்போ பரவாசுதேவன் ஒரு நிலை, வியூக வாசுதேவன் ஒரு நிலை. இதைத்தான் நித்தியோதித சாந்தோதித சேர்ந்து சொல்றார் தேவபெருமாளே. ரெண்டும் நீர் தான், நீர் தான் பரவாசுதேவனாகவும் உள்ளேன், நீர் தான் வியூகமாகவும் உள்ளேன். அதை தொடர்ந்து 19வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், ரூடஸ்ய சின்மயதயா ஹிருதயே கரீஷ ஸ்தம்பானுகாரி பரிணாம விசேஷ பாஜா ஸ்தானேஷு ஜாக்ரதி சதுஷ்பபி சத்வந்த சாகா விபாக சதுரே தவ சாத்துராத்மியே. நேரே சதுராத்மாவாக இருக்கிறீர், சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தம்ட்ரா, அது அப்படியே சாத்துராத்மியன்னு போட்டுக்கார். நாலா உம பிரிச்சுக்கிறீர். இது பாஞ்சராத்திர சொல்லப்பட்ட விசாக யூப ஸ்தம்பம். நம்ம எங்கேயோ வைகுந்தத்துக்கு போறோம் இல்லையோ, போற அன்னைக்கு பார்த்தோம். என்னைக்கு கேட்டீங்கன்னா அப்படி எனக்கு தெரியாது, என்னைக்கு யாராரு போக போறோமோ அந்த அன்னைக்கு போய் பார்ப்போம். ஒரு பெரிய மரம், ஒரு ஸ்தம்பம் இருக்குமா, அதுல நாலு பக்கம் நாலு கடை, இங்க இங்கேருந்து இப்படி நாலு கடை, கொஞ்ச தூரம் மேல போய் அங்கிருந்து நாலு கடை, அங்கிருந்து மேல போய் அங்கேருந்து நாலு கடை, மேல போனா நாலு கடை. நான் நாங்க 16 கடை ஞாபகம் வச்சுக்கோம். இங்கே நாலு, இங்கே நாலு, இங்கே நாலு, இங்கே நாலு. இந்த நாலு நாலு எதுன்னா கீழே இருக்கிற தசைங்கிறது ஜாக்கிரத தசான்னு பேர். நம்ம நல்லா இப்போ விழிச்சுன்னு இருக்க முடியும், இன்னும் கொஞ்ச நாளை பண்ணா இருக்குமா தெரியாது. இப்போதைக்கு எல்லாரும் முழிச்சுட்டு இருக்க முடியும், இது ஜாக்கிரத தசா. கண்ணு மூக்கு காது மனசு எல்லாம் முழிச்சுட்டு இது கீழே இருக்கு. அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை அழுத்துறாப்புல வந்து சொப்னத்தில் உபன்யாசம் கேட்போம். இது ரெண்டாவது நிலை, தூங்கிட மாட்டோம் ஆனால் காதில் ஏதோ கேட்டுருக்கோம். இது சப்னத்தில் உபன்யாசம் கேட்கறதுக்கு சுவாபதா இருக்கு. இது ரெண்டாவது கனவு காண்கிற நிலை. அதுக்கும் தாண்டி யாரா நீங்க ஒரு மணி வரைக்கும் சொன்னா மூணாவது நிலை சுசுப்தி தசா. இதெல்லாம் மறந்தே போட்டு நன்னா தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் சுசுப்தி தசா. இதுக்கு மேல நாலாவது இதை கேட்டு கேட்டு மூர்ச்சி அடைஞ்சிருவோம், அதுக்கு மயக்க தசை. நாலாவது துரிய தசான்னு பேர். அப்ப ஜாக்கிரத்து சுவாப சுசுப்தி கடைசியா மூர்ச்சா துரிய தசா. இந்த நாள இந்த கிளை நாளா வச்சுடணும், இந்த நிலை அந்த நிலை அந்த நிலை அந்த நிலை. இப்போ ஒவ்வொன்றுலையும் நாலு நாள் இருக்கு. அதுலே கிழக்கு பக்கத்துல வியூக வாசுதேவன் ஆரம்பிக்கணும், அங்கிருந்து தெற்க வந்தா சங்கர்ஷணம், மேற்க போனோம்னா கிழக்கு தெற்கு, மேற்க போனோம்னா சங்கர்ஷணம் பிரத்யும்னம், வடக்க போனோம்னா அனிருத்தம். அப்ப இந்த ஒரு நிலை முதல்ல ஜாக்கிரத தசையிலே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தம், சுவாப தசையிலே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தம், அப்புறம் சுஷுப்தி தசையிலே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தம், துரிய தசையிலே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தம். இத போல நன்னாங்கு 16 இருக்கும். இதுக்குதான் விசாக யூப ஸ்தம்பம்னு பேர். இந்த ஸ்தம்பம் வைகுந்தத்துக்கு போனா நட்டுச்சு. அதை பத்தி தான் இங்க சாதிக்கிறார், ரூடஸ்ய சின்மயதயா ஹிருதயே கரீஷ சத்வ.